கடல் பயணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது உங்களின் நண்பன் கிளைவின். இன்னைக்கு வீடியோவில் நான் என்ன காமிக்க போறேன்னாக்கி, நாங்கள் சங்குக்கு வலை போட்டுட்டு இருந்த வலையா எப்படி நாங்கள் எடுப்போம், எப்படி எடுத்து அந்த வலையை வாங்கி நாங்கள் சங்கெல்லாம் எடுக்கிறோம்ன்றத தான் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நீங்கள் எல்லாத்தையுமே பாருங்கள், ஒவ்வொன்றையுமே நான் வரிசையாக காமிக்கிறேன். எப்படி நாங்கள் அந்த வலையை எடுத்து வாங்குறோம்ன்ற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன். வீடியோ முழுசாக பார்த்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே ஒவ்வொருத்தவங்களுக்குமே அவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய குழந்தைகளுக்குமே அவங்க அப்பா தான் ரோல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய நிதியில் படுத்திருக்கேன். ஒரு சில பேர் சொல்லவும் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து ஒரு வகையில் உண்மை தான். ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்லிக் கொடுக்கமோ அதை தான் நம்ம குழந்தைகள் கற்றுக்குருவாங்க. அதனால நம்ம குழந்தைகள் வந்துக்கிட்டு என்ன கேள்வி கேட்டாலும் தயவு செஞ்சு எல்லாருமே அதை பொறுமையாக சொல்லிக் கொடுங்க. ஏன்னா நானுமே இதை அனுபவத்தில் உணர்ந்திருக்கேன். என்னுடைய குழந்தைகள் கூட சில கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். சில நேரங்களில் ஏதாவது நம்ம வேலையாக இருக்கிறோட கேள்விகள் கேட்டிருக்காங்க, அந்த நேரங்களில் கூட நீங்கள் பதில் சொல்ல முடிய விட்டாலும் கொஞ்சம் லேட்டாக கூட நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஏன்னாக்கி அவங்க இந்த வயசில் தான் எதையுமே கற்றுக்குருவாங்க. இந்த வயசில் நீங்கள் சொல்கிற பேச்சை கூட அவங்க கேட்பாங்க. அவங்க வளர்ந்த பின்னாடி கூட உங்கள் பேச்சை கேட்குறதுக்கு இது வந்து ரொம்பவே ஒரு பெரிய உறுதுணையாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு நம்ம குழந்தைகள் ஒரு கேள்வி கேட்கும்போது எல்லாருமே பொறுமையாக எடுத்து சொல்லுவோம். இந்த ஒரு சிந்தனையோட வந்து இந்த வீடியோக்குள்ள போவோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்க. நம்ம வலைய கடலுக்குள்ள இருந்து எடுக்கிறதுக்கு இந்த கம்பி தான் ரொம்ப முக்கியமானது. அந்த வளைச்சு வளைச்சு கம்பியை வளைச்சு அந்த பத்த வச்சிருக்க பாருங்க, அது பூரா வெல்டிங் வச்சு அந்த கம்பியில சேர்த்து வச்சிருப்போம். அது வந்து ஒரு 5 கிலோவுக்கு மேல இருக்கும் வெயிட்டு. அதுக்கு மேல அந்த வெயிட்டு போகாம காணாததுக்கு இந்த ஒரு கல்லு ஒண்ணு வச்சிருப்போம். இப்ப வந்து வலையை நோக்கி தான் ஓடி இருந்துகிட்டு இருக்கோம். சிபிஎஸ் வந்து சிபிஎஸ் பார்த்து கரெக்டா அந்த கல்லு ஓரத்திலேயே நாங்க எடுத்துருவோம் வலைய. அந்த கம்பி வந்துக்கிட்டு இழுபட்டு வரும்போது உயர தூக்கக்கூடாது சொல்கிறக்காண்டி தான் அந்த வெயிட் வச்சுருக்கிறது. அந்த கல் வெயிட்டு அதுக்காண்டி தான் அந்த கம்பியை ஃபஸ்ட்டு தூக்கி போட்டு அந்த கல்லை ரெண்டாவது தூக்கி போடுவோம் பாருங்கள். இப்போ அந்த வலைக்கிட்ட நம்ம வந்துட்டோம். இப்போ அந்த கம்பியை தூக்கி போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு ஆள் வந்து அந்த கம்பி வந்து நிலத்தில் சரியாக அந்த இருந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு சரியாகவே பார்த்துக்கிட்டு வரணும். அப்போ தான் வந்து அந்த வலை வந்து நிலத்தில் கிடக்கிற வலை அந்த கம்பியில் மாட்டும். அந்த கையில் அந்த கயத்தை பிடிச்சிருக்கோம் பாருங்க. இந்த இடத்துல ஆழம் எவ்வளோ இருக்கோ அதை விட வந்து கூட ஒரு பங்குக்கு கூட இழக்கணும். இப்போ வந்து ஒரு 10 ஆள் மட்டும் இருந்துச்சா இருந்தால் இந்த இடத்துல வந்து ஒரு 20-25 ஆள் மட்டத்துக்குள்ள கயறு வந்து நம்ம தண்ணியில் இழக்கணும். அப்போ தான் இப்போ கொழுவும் வலை. இப்போ வந்து இந்த வலை மாட்டிட்டு பாருங்க, அந்த கம்பியில் வலை மாட்டிட்டு அந்த கயத்தை கையில் பிடிச்சிருக்காள் வந்து ரொம்ப கவனமாக தெளிவாக பிடிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து நிலத்தில் அந்த கம்பி பட்டு வருதா அப்படின்னு சொல்கிறது தெரியும். அந்த நிலத்தில் வந்து கம்பி பட்டு வந்தால் மட்டும்தான் அந்த வலை வந்து அந்த கம்பியில் மாட்டும். இல்லை விட்டால் வலை மாட்டாது. இப்போ மாட்டுன பின்னாடி நம்ம இந்த மாதிரி தான் திருப்பி அந்த கயத்தை நம்ம இழுக்க இழுக்க அந்த கம்பியில் வந்து வலை மாட்டியிருக்க வலை அப்படியே உயரம் வந்துடும். இதை நம்ம இழுக்கும் போது ரொம்ப கவனமாக இழுக்கணும். ஏன்னா சில நேரம் வந்து இந்த வலை வந்து மால் பகுதியில் மாட்டி வரும். சில நேரங்களில் ரொம்ப அந்த கயத்தில் நல்லா மாட்டி வரும். அந்த நேரங்களில் பிரச்சனை இல்லை. அந்த மால் பகுதியில் மாட்டி வரல, சில நேரம் அது தட்டி போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அந்த வலை அந்த உயரம் வந்துட்டு பாருங்கள். அந்த கல் இப்போ பக்கத்தில் வந்துட்டு வலையுமே இப்போ தெரியுது பாருங்கள். இப்போ வலை நல்லாவே மாட்டி வந்திருக்கு. இப்படி தான் வந்து நாங்கள் வலையை வந்துக்கிட்டு உயரம் கிளப்புவோம். கடலுக்குள்ளே இருக்கிற வலையை இப்படி தான் நாங்கள் உயரம் எடுத்து வலையை வாங்குவோம். சிபிஎஸ் இருக்கிறதுனால நாங்கள் வந்து அதிகபட்சம் இப்படி கல்லிலே வலையை தூக்கிடுவோம். ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்ம வலை விடும்போது அதிகமான நீரோட்டம் இருந்துச்சுனாக்கி வலை வந்துக்கிட்டு நம்ம உடுற இடத்தோட வேறு இடங்களில் மாறிடும். அப்படி நேரங்களில் அந்த சிபிஎஸ் பார்த்தாலுமே அது வந்துட்டு வேறு இடத்துல மாறி இருக்கிறதுனால நம்மளுக்கு சில நேரங்களில் வலை மாட்டாது. வேறு கொஞ்சம் நகண்டு இந்த மாதிரிக்கே மாட்டும் வலை. இப்போ வந்து எங்களுக்கு வலை கரெக்டாகவே நாங்கள் கல்லிலே எடுத்துகிட்டு பாருங்க. இப்போ நம்ம வலையை அப்படியே வாங்க வேண்டியதுதான். கிளப்பு சங்க கிளப்புங்கண்ணே.
இப்படி தான் நாங்கள் வலையை வாங்கிட்டு போயிட்டுருப்போம். இப்போ ஒரு ஸ்டார் மீன் வருது பாருங்க. இந்த எடுத்துக்கிட்டு இருக்கிற ஸ்டார் மீன் தான், இது வந்து ஒரு சிகப்பு ஸ்டார் மீன். பின்பக்கமாக இன்ஜின் ஓரத்தில் இருக்கிறால் தான் வந்து அந்த நம்ம போட்டை வந்து திருப்பி கரெக்டாக அந்த வலை எங்கிட்டு வாங்குறோமோ அந்த பக்கமாக சரியாக வரணும். அப்படி வரும்போது தான் வலையை வந்துக்கிட்டு சங்கு எதுவுமே எங்கிட்டுமே போகாத அளவுக்கு சங்கை வந்து நேராக நம்ம உயர தூக்க முடியும். வலை வந்து கொஞ்சம் தூரமாகவோ காற்று அதிகமாக இருந்தாலோ சங்கு வந்து ரொம்ப தட்டி போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்துக்கிட்டு இந்த வலை வாங்குறவங்களுக்கு பக்கத்தில் வரும்போது தான் வலையை அவங்க வந்து ஈஸியாக வாங்க முடியும், சங்கையுமே ஈஸியாக வந்து உயர தூக்க முடியும். அதனால் அந்த இன்ஜின் ஓரத்தில் இருக்கிறவள் வந்து எப்போவுமே ரொம்ப கவனமாக வள்ளத்தை வந்து அந்த வலை ஓரத்துலேயே கொண்டு வரணும். அப்போ தான் வந்து அவங்க சங்கு எல்லாமே கிளப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வலை வாங்கும்போது நாங்கள் எப்போவுமே இப்படி ஆர்வமாக தான் வலையை வாங்குவோம். அப்போ தான் வந்து சங்கு வரணும்னு சொல்கிறதுக்காக ஒரு ஆர்வத்தோடைய வலையை வாங்குவோம். சங்கு கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டே இருப்போம் நாங்கள். சங்கு வந்து கடலுக்குள்ள எவ்வளவு தூரத்திலிருந்து வந்தாலும் இந்த தண்ணியில இருந்து இந்த போட்டுக்கு வர்ற தூரத்துக்குள்ளதான் அதிகமா தட்டி போகும். ஏன்னா தண்ணிக்குள்ளிருந்து வரையில வந்துகிட்டு அதிகமான வெயிட்டோட வராது. இந்த முழு வெயிட்டுமே இந்த தண்ணியிலிருந்து இந்த போட்டுக்கு வர தூரத்துல தான் இருக்கு. அதனால தான் நாங்கள் இந்த இறங்கி இறங்கி சங்கை பிடிக்கிறதுக்கு காரணம். இது வந்து ஒரு சங்கோட முட்டை தான், அதனால இந்த முட்டையை நாங்கள் எடுத்து போட்டுருவோம். எப்போவுமே காற்று எந்த பக்கம் இருந்து அடிக்கிறோம் அந்த பக்கமாக தான் வலையை வாங்கணும். இப்போ இன்னொரு பக்கமாக மாற்றி வாங்குற பாருங்க. வலை வந்து எங்கிட்டிருந்து நாங்கள் இழுத்துட்டு வந்தோமோ அதே பக்கமாக இப்போ திரும்பி அதே பக்கமே மறுபடியும் போக போகுது. இந்த மாதிரி திரும்புகிற இடத்துல இப்படி கல் வச்சு விட்ருப்போம். ஏற்கனவே நான் வந்து நாங்கள் சங்குக்கு வலை விடுற வீடியோவில் இது எல்லாத்தையும் தெளிவாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் எப்படி வலை விடுறோம்னு சொல்கிறது உங்களுக்கு தெளிவாகவே நான் அதில் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து நம்ம எந்த பக்கம் இருந்து வாங்கிட்டு வந்தோமோ அதே பக்கமே வாங்கிட்டு போகிறோம். என்ன சங்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே கிடக்கும், அதனால் அதே இடத்துல தான் வலையை நாங்கள் மாற்றி மாற்றி விட்டுருப்போம். அதே இடத்துல ஒரே இடத்துல தான் கிடக்கிறனால திருப்பியும் அதே பக்கத்துலேயே நாங்கள் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு ஒரு கடலுக்கு நீங்கள் வந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்குன்னு சொல்கிறதுக்காண்டி தான் இதை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு முழுசாகவே இப்போ காமிச்சிக்கிட்டு வரேன் பாருங்கள். இப்படி தான் நாங்கள் ஒவ்வொரு சங்கையுமே நாங்கள் இப்படி தான் எடுத்துக்கிட்டே வருவோம். நாங்கள் ஒவ்வொரு நொடியுமே வலையை வந்து ரொம்ப ஆர்வமாகவே வாங்கிட்டு போகணும். ஏன்னா எப்போ சங்கு வரும் எப்போ என்ன வரும்னே சொல்ல முடியாது. சில நேரங்களில் சங்கு மாதிரியே வெயிட்டாக வந்து கல்லுகள் கூட வரும். நிறையா நேரங்களில் எங்களுக்கு ஏமாற்றாமல் சங்குகளும் வரும்.
இப்போ வந்து நாங்க ஒரு பாதி வலைக்கு மேல வாங்கிட்டோம். இதுவரை எங்களுக்கு வந்திருக்க சங்கு இதுதான். சங்கு ரொம்ப சின்ன சங்குகளா இருக்கனால இது வந்து விலையுமே கொஞ்சம் கம்மியா தான் விற்கும் எங்களுக்கு. இப்ப பாருங்க, ரெண்டு சங்கு மொத்தமா வருது பாருங்க. இந்த மாதிரிக்கே எங்களுக்கு சில நேரங்களில் வரும். சில இடங்கள்ல வந்துகிட்டு ஒரே இடத்துல மூணு நாலு இப்படி கூட மொத்த மொத்தமா கூட வரும். சங்கு வந்துகிட்டு ஒன்னோட ஒன்னா சேர்ந்து மொத்தமா வாழ்ற ஒரு உயிரினா, அதனாலதான் வந்துகிட்டு எங்களுக்கு வந்து சில இடங்கள்ல மொத்தமா நாலஞ்சு இப்படி வந்து மொத்தமா கூட கிடைக்கும். நினைக்கிறேன் தொடர்ந்து வீடியோ முழுசா பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.